அம்மா என்ன சாப்பிட்றப்பா? லட்டா. அப்பா கூட்டிடுப்பா. அம்மா ஏன் உங்க அம்மா டல்லா உட்காந்துட்டு இருக்கா? இரு சாமி என்னன்னு கேட்டு வரேன். ரீதா ஏன் டல்லா உட்காந்துட்டு இருக்க? இல்ல வசு, பாப்பா வேற வளர்ந்துட்டே போறா, படிப்பு செலவுக்கு வேற அமௌண்ட் தேவைப்படும், நான் உனக்கு எதுவுமே பண்றது இல்லல்ல. ஓ, நீ இதுக்குதான் இவ்வளவு கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கியா? இப்ப என்ன உனக்கு குடும்ப சுமை குறையறதுக்கு வருமானம் வரணும், அவ்வளவுதானே? ஒண்ணு இல்ல ரீதா, என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டுல இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா மட்டும் போதும். ட்ரஸ்டடான கம்பெனியா? எஸ் கரெக்ட், 20 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவுமே கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட மூவ் பண்ற ஒரு இந்தியன் கம்பெனி. இந்த ஜாப் ட்ரெய்னிங் ஃப்ரீயா குடுக்குறாங்க. நீ வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி கூட பே பண்ண தேவையே இல்ல. அப்பனா வர்க் அதிகமா இருக்குமா வசு? நோ நோ, டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் வர்க் பண்ணாலே போதும். ஓ, சூப்பரான ஜாப் வசு. இவங்கள நான் எப்படி कांटेक्ट பண்றது? நீ கவலையே படாத, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட कांटेक्ट நம்பர் டிஸ்ட்ரிக்ட் வைஸா கொடுத்திருக்கேன். நீ அதை कांटेक्ट பண்ணாலே போதும். गाइस, உங்களுக்கு என்ன இது ஒரு நல்ல ஜாப் அப்படினு சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. பை.